வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் இந்தியன் மாம். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங்கோட விலாக் ஆரம்பிக்குது. ஏன்னா நான் வேக்சினேஷன் போடுறதுக்காக வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ குக் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குக்கீஸ் எல்லாம் எங்கள் மாமியார்கிட்ட விட்டுட்டு நாங்கள் போய் வேக்சின் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அதுக்காக போயிட்டு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால் சமைச்சு வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் அண்ட் பனானா. நான் வேக்சின் போட்டு நான் இப்போ வீடியோ போடுற அன்றைக்கி வந்து 4 days வந்து இந்த வீக் சாட்டர்டே வந்து வேக்சின் போட்டேன். அண்ட் இது வந்து வேக்சின் போடுறதுக்கான ஆயுதங்கள்லாம் தயாராகிட்டுருக்கு. ஃபேஸ் ஷீல்டு, N95 மாஸ்க்கு, அதுக்கப்புறமா அந்த ஸ்லிப் வந்து வேக்சின் போட்டுக்கிற அந்த ஃபார்மு, அதுக்கப்புறமா நம்மளோட ஆதார் கார்டு. ஸோ இது வந்து எங்கே போய் புக் பண்ணுன்னா www.covin.gov.in அதில் போய் நம்ம வந்து வேக்சின் புக் பண்ணோம். எல்லோரும் கண்டிப்பாக வேக்சின் பண்ணிக்கோங்க. அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என் இதில் வந்து அந்த ஃபார்மு, N95 மாஸ்க்கு, ஷீல்டு, அது அப்புறம் இப்படின்னு ரொம்ப இதுவாக போகிறது. ஏன்னா வேக்சின் போடுற இடம் வந்து ஆக்சுவலாக அந்த கோவிட் வார்டோட என்ட்ரன்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயம், நான் கையிலே ஒரு ஹேண்ட் சானிடைசர் தான் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபுல் பேக்கிங் தான் நான் போனேன். என்னோடய ஹஸ்பண்ட், என் பிரதர்லாம் அப்புறம் தான், நாங்கள் 3 பேரும் போயிருக்கோம். ஸோ 3 பேருமே வந்து இப்போது பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அண்ட் கிளம்பியாச்சு. நான் வந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் வெளில வரேன். நான் வந்து வீட்டை விட்டு வெளில வரேன். நான் மாடிக்கு போயிட்டு வருவேன், ஆனால் வீட்டை விட்டு 15 டேஸ்க்கு அப்புறம் வரேன். ஹஸ்பண்ட் வந்து டபுள் மாஸ்க் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா ஜிப்மர் கிட்டே இருக்க இந்திரா காந்தி ஹெல்த் சென்டர். ஸோ அங்கே தான் போய் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். வேக்சினேஷன் இல்லாத காரணத்தினாலையா இல்லை என்ன இதுக்கு வந்து டேர்ம்னு தெரில. ஸோ 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு நம்மளோட செகண்ட் டோஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க வேக்சின். அங்கே வந்து ஐசோலேஷன் வார்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தானா, என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இது கொரோனா வார்டுன்னு போட்டிருந்தான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயம் தான், ஏன்னா வீட்டில் கிட்ஸை விட்டு போயிட்டோம் அண்ட் என்னோடய இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு கொஞ்சம் வந்து பயம் அதிகம். இங்கே வந்து நான் என்ன தான் வந்து நார்மல் டெலிவரி ஆப்ரேஷன் எல்லாம் பார்த்தாலும் அந்த ஊசியை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பட் வந்து ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு ஃப்ரெக் தான் அவங்க சொல்கிற மாதிரி. போட்டுட்டு ஒரு 1/2 hour அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி நைட்டு வந்து பாராசிட்டமால் எடுத்துக்க சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து குட் டு கோ. 24 hours மட்டும் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து என்னோடய பிரதர்ண்டை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு செம வெயிலா, அதனால் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு வேக்சினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 12:50 பண்ணோம். டைம் வந்து இப்போது 2:00 ஆக போகுது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வலிக்குது, இந்த இடம் தான் பண்ணோம். கை ரொம்ப வலிக்குது, எனக்கு மட்டும்தான் வலிக்கல, 3 பேருக்குமே லைட்டாக கை வலி இருக்கு. 1 hourல ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை. ஸோ அவங்கள்ட்ட 1/2 hourலேயே சொல்லிவிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ அது வெயிட் பண்ணி சாப்பிட்றோம். யா இதுதான் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சு போய் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, ரசம், எல்லடை அண்ட் வேக்சினேஷன் போட்டு 6 hours ஆகுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நத்திங், எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸும் இல்லை. ஸோ வேக்சினேஷன் வந்து எல்லாருக்கும் முடியும். ஸோ இந்த நேரத்தில் இதுதான் ஒரு ஆறுதான ஒரு விஷயம் எல்லாருமே தப்பிக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், அதே நீங்களும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஊசி போட்டு 6 hours ஆச்சு, உங்களோட டிஸ்கம்ஃபர்ட்ஸ் மக்களுக்கு பெருசாக இல்லை. நான் ரொம்ப ஜென்ரலாக தான் இருக்கேன். ஏதாவது வலி இன்ஜெக்ஷன் போட ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இது வந்து அன்னைக்கு நைட் வந்து டின்னர். ஸோ இட்லி அண்ட் சட்னி கர்ட், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டப்பால். ஸோ லைட்டிங்கில் இருந்தாலும் நான் மஞ்சத்தூள் போட்டது தெரியல. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே கேட்டேன். எனக்கு தான் கொஞ்சம் கை வலி இருந்தது. ஸோ 3 பேருக்குமே இருந்தது, பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதை முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10:00 பக்கம் போய் ஸ்டீம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்டீம் ஹெனரிஷ் இன் ஸ்டீம் ஆவி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஆவி பிடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப ரோல் ஆகுது திடீர்னு.
என்னை ஆவி பிடிச்சிட்டு அதோடு தூங்கியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து மறுநாள் மார்னிங் தான் எழுந்தோம். எழுந்தது வந்து லேட்டு, எப்பவுமே லேட்டு தான், எனக்கு சுத்த லேட்டு, செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸ்லைட்டாக கொஞ்சம் லைட்டாக எனக்கு மட்டும் ஃபீவரிஷாக இருந்தது, பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் இல்லை. அண்ட் நாங்கள் வந்து டேப்லெட்ஸ் எதுவுமே அப்படியே ஓட் சாப்பிட்டுட்டு அதில் லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பை 11. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வேறையா. இது வந்து சகஸோட சேட்டைகள். ஸோ சகஸ் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தது. அண்ட் அப்படியே அன்றைக்கி வந்து ஃபுல் ரெஸ்டில் தான் போச்சு. அண்ட் பெருசாக எதுவுமே நான் வந்து குக் பண்ணல, லைட்டாக தான் குக் பண்ணிட்டு இருந்தேன். ரைஸு, இது வந்து ரைஸ், பருப்பு பொடி, சிப்ஸு, இந்த ஏதாவது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு கேரட் சாலட். எனக்கு அதுக்கப்புறமா வந்து பழையது, ஸோ சகஸ்க்குமே பழையது தான் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி சாட்டர்டே நைட்டு வேறு சகஸ்க்கு வந்து கொஞ்சம் பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டு அவள் வந்து எழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயும் கொஞ்சம் டயர்ட் அன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து பழையது சாப்பிட்டுட்டு அன்றைக்கி விட்ற நைட் வந்து சப்பாத்தி அண்ட் குருமா. இது வந்து என்னோடய சிஸ்டர்ன்றாவும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து போனால் போயிட்டு போ. கை வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து கை கொஞ்சம் ரொம்பவே எனக்கு வலி ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்ல டிஃபன் ஆகும். டைம் அப்போ காமிச்ச மாதிரியே 9:00 ஆகுது. அண்ட் என்னால் வந்து இந்த கை வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கு. 24 hours அப்புறம் அப்டேட் என்னன்னா, டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சண்டே நைட் ஆயிடுச்சு, இப்போது 9:00 ஆயிடுச்சு. இப்போ அப்டேட் என்னென்னா வந்து இந்த கை தான், இந்த கை தான் என்னால் வந்து கொஞ்சம் தூக்க முடியல, இறக்க முடியல. ஸோ இன்ஜெக்ஷன் போட்ட அந்த பெயின் மட்டும் அப்படியே இருக்குது. அண்ட் அவ்வளோதான். மற்றபடி நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக கிடியாக இருந்தது, அப்புறம் தூக்கம் வர மாதிரி இருந்தது, டயர்டாக இருந்தது. நைட்டு வந்து லைட்டாக ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருந்தது. நான் பேரஸ்டமால் எதுவுமே போடல. ஸோ அப்படியே ரியாக்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ரொம்ப இருந்தால் மட்டும் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பெயின் மட்டும் இன்னுமே இருக்குது. ஸோ அது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரப் பண்ணக்கூடாது, வெந்நீர் வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது அப்படி இருக்குது. அண்ட் அவ்வளோதான். ஸோ நார்மலாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பெயினும் வந்து நாளைக்கெலாம் போயிடும். ஸோ அவ்வளோதான். வேக்சினேஷன் வந்து எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. நீங்கள் பொதுவாக ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஒரு ஹெல்த்தி யங்ஸ்டராக இருக்க பட்சத்தில் வந்து நமக்கு வேக்சினேஷன் பற்றி எந்த பயமும் இருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ரீ ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அதை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேக்சின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா 45+ இருக்கவங்களுக்கும் ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வேக்சினேஷன் தான் ஒரே வழி. இதில் நம்ம வெளில வரணும். அடுத்து தேர்ட் வேவுக்குலாம் வந்து நம்ம ஓரளவுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அடுத்து வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு எப்போவுமே, ஒரு குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கு தயாராகணும்னா நம்மளாக வேக்சினேட் பண்ணி ரெடியாக இருந்தால் தான் அடுத்து பசங்களை பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிட்டு வேக்சினேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இதோட வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை. ஸோ நம்ம அந்த ப்ளீஸ் கேட்குற அந்த குட்டீஸ்க்காக கண்டிப்பாக வேக்சின் பண்ணிப்போம். அண்ட் நான் இந்த வீடியோ போடும்போது நான் வேக்சின் போட்டு 4 days ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்தி இண்டிவிஜுவலாக இருக்க பட்சத்தில் நம்ம எதுக்காகவே யோசிக்க வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.